அப்பாவுக்கே வணக்கம், தந்தைக்கு வணக்கம், 18 சித்தர்களுக்கு வணக்கம். ஏ, அந்த ரசமணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரசமணினா என்ன அப்படின்றத பற்றி. ரசமணி என்பது வந்து பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற அனைத்து சித்தர்களுமே வந்து ரசமணியை பற்றி முழுமையாக சொல்லியிருக்காங்க. அதனுடைய குண அதிசயங்கள், அதனுடைய பயன்கள் என்ன, இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்ற முறைகள் எல்லாமே வந்து சித்தர்கள் வந்து தெளிவாகவே இந்த மாதிரியான ஓலைச்சுவடிகளில் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ஓலைச்சுவடியை பார்த்து தான் நம்ம வந்து ரசமணி வந்து செய்கிறோம். இதில் வந்து ரசமணிகள் வந்து ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஞானமணி. நம்மளுடைய அறிவை வந்து அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவும், நம்முடைய ஆற்றல், யோசிக்கும் திறனை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய குணங்கள் வந்து துர்மரணங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும், விபத்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த போல் இதனுடைய விஷயங்கள் எல்லாம் இது சரி பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இந்த விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே இதை பயன்படுத்துகிறப்போ அவங்களுடைய அறிவு ஆற்றல் இன்னமும் பல மடங்கு அதிகரிக்கும். அதுக்காக இந்த ஞானமணியை வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.